கந்தகுரு குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பகிரக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக அனைவருக்கும் உபயோகமாகத்தான் இருக்கும். சந்தேகங்கள். சந்தேகங்கள் என்பது மனிதர்களுக்கு, குறிப்பாக ஒரு கலையை கற்றுக்கொண்டு அதன் மூலம் தன்னுடைய மாற்றத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சந்தேகம் என்பது வர வேண்டும். ஒரு 3-4 மாதத்திற்கு முன்னால் ஒரு நண்பர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. சார், நான் பயிற்சி தினமும் செஞ்சிகிட்ருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்கிறேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நண்பர் வந்து போன நம்ம சிவராத்திரி அன்று நம்மிடம் பயிற்சி எடுத்தவர்கள். ரீசன் கேட்டால் அவர் கேட்ட கேள்வி மிகவும் சரியான கேள்வி, அதற்கு பதிலும் கொடுத்தோம். எப்பொழுது? உடனடியாக கொடுத்தோம். அவர் பயிற்சி எடுத்தது 15 ஜூலை 2023 எடுத்திருந்தார். ஒரு அவருடைய சந்தேகம் ஒரு 2 மாதங்களுக்கு கழித்து எனக்கு வந்தது. இந்த மாதிரி சார், எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்பொழுது அவருக்கு சில அறிவுரைகள் கூறினேன். சார், நீங்கள் செய்கிறது எப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை சீக்வன்ஸாக பாருங்கள். நீங்கள் வந்து குருஜி சொல்லி கொடுத்த அதே பயிற்சியைத்தான் செய்கிறீர்களா, இல்லை ஏதாவது ஒன்றை மாற்றி இல்லை சீக்வன்ஸ் மாற்றி எதுவும் செய்கிறீங்களா கேட்டிருந்தேன். இல்லை நான் சரியாக தான் செய்கிறேன் சார் அப்படின்னாங்க. நான் அப்போ என்ன சொன்னேன், ஓகே சார், அப்போ மறுபடியும் உங்கள் ஊரில் எப்பொழுது பயிற்சி நடக்கிறதோ அங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைத்த, அதாவது உங்களுக்கு வந்த அந்த சந்தேகம் தீர்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக கிடைக்கும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் அவரால் ட்ரை பண்ணியும் போக முடியவில்லை. இப்போ ரீசெண்டாக நடந்த கிளாஸுக்கு அவர் போயிருந்தார். நண்பர் போயிட்டு வந்துட்டு ஒரு 3-4 நாள் கழித்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. சார், இந்த மாதிரி நீங்கள் சொன்னது தான் சரியாக இருந்தது, ஏனென்றால் சிவராத்திரி அன்று நான் பயிற்சியில் அமர்ந்த பொழுது அந்த பயணத்தின் களைப்பு மற்றும் அந்த டிஸ்டன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேருக்கு மேலே அங்கே உட்கார்ந்துருந்தோம், அந்த சொன்னது சரியாக கேட்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசனால் அன்றைய வகுப்பில் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை. ஆனால் நீங்கள் அன்றே சொன்னீர்கள், மீண்டும் ஒரு முறை பயிற்சியை எடுத்து உங்களுக்கு உண்டான சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுதுதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாப்ல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏனென்றால் நோக்கம் அதுதான், சந்தேகம் என்பது வர வேண்டும், வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கும் முன்னால் நம்மளுடைய சந்தேகங்களுக்கு உண்டான பதிலை நான் முதலில் கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன மாதிரி கேட்டுக்கொள்ள வேண்டும்? அந்த டைமிங், சீக்வன்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் எப்படி செய்யணும், உடல் எந்த மாதிரி வைத்திருக்கணும், முதுகுத்தண்டை எப்படி வைத்திருக்க வேண்டும், தியானம் பண்ணும் பொழுது முதல் பயிற்சியின் பொழுது நாம் எதை யோசிக்க வேண்டும், இரண்டாவது பயிற்சியின் பொழுது நாம் எதை யோசிக்க வேண்டும், இந்த அதிர்வை நாம் உணர்ந்தோமா, இதை நாம் செய்தோமா அப்படிங்கிற இத்தனை கேள்விகளுக்கு நாம் முதலில் பதில் தெரிந்திருக்க வேண்டும். இது எல்லாமே நமக்கு தெரிந்த பதில் சாதகமாக இருந்தால் மீண்டும் ஒரு முறை சரியாகத்தான் செய்கிறோமா பயிற்சியை என்று ஒரு முறை உங்களுக்கு நீங்களே கேள்வியை கேட்டு பாருங்கள். அதன் பின்பு முடியவில்லை என்றால் இந்த பதிவு நான் எடுத்து சொல்வதற்கு உண்டான முக்கிய காரணமே அதுதான். உங்கள் ஊரில் மீண்டும் இந்த பயிற்சி நடைபெற்றால் தாராளமாக சென்று மறுபடியும் ஒரு முறை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை தவறாக செய்வதால் உங்களுக்கு அதனால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. நீங்கள் சரியாகத்தான் செய்கிறீர்கள் என்று வகுப்பின் அன்று, அதாவது பயிற்சி கொடுக்க போனால் அன்று நான் சொல்ல சொல்ல நீங்கள் செய்திருப்பீர்கள். அதாவது குருஜி கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, இதை செய், அதை செய் அப்படின்னு சொல்ல சொல்ல செய்திருப்போம். ஏனென்றால் அது ஒரு குருவின் கட்டளையினால் செய்யப்பட்டது. அதே பயிற்சியை நான் வீட்டில் வந்து உட்கார்ந்து செய்யும் பொழுது அந்த கமெண்ட் நமக்கு கிடைக்காது, இதை செய் அதை செய் அப்படிங்கிறது கிடைக்காது. அதை நாம் நம்முடைய அறிவுபூர்வமான நம்மளுடைய சிந்தனையில், அந்த மெமரியில் அது ஸ்டோரேஜ் ஆகியிருந்தால் நம்மால் அந்த பயிற்சியை மீண்டும் தெளிவாக செய்ய முடியும். இதே தவறு நிறைய நண்பர்களுக்கு நடந்தது. இன்றும் நிறைய நண்பர்கள் 10-15 கிளாஸ் கூட அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் சொல்வது ஒவ்வொரு பயிற்சியிலும் சில புதுமையான விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் எந்த வேலையாக இருந்தாலும் அதை நிறுத்திவிட்டு அந்த பயிற்சியில் சென்று அமர்கிறோம் அப்படின்ற. ஏனென்றால் இதனால் மாற்றம் உண்டு என்று தெரிந்த அத்தனை நண்பர்களும் அடுத்து நம்முடைய ஊரில் எப்பொழுது இந்த பயிற்சி வரும்,
என்று ஆவலுடன் காத்து கொண்டிருப்பதை விட நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். கோவில்பட்டியில் நடத்திய பொழுது, ஈரோடில் நடத்திய பொழுது, கோயம்புத்தூர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க நிறைய பேர். கடலூர், விழுப்புரம், தருமபுரி, சிவகாசி இவர்களெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு அதற்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. மிக கூடிய விரைவில் அதுவும் கிடைக்கும் பொழுது அந்தந்த ஊர்களில் பயிற்சிகள் நடத்தப்படும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது சொல்ல வருவது என்னென்றால், சந்தேகம் வரக்கூடும், வந்தால் தயவு செய்து மீண்டும் கேளுங்கள். கேட்டு இல்லை என்றால் அருகில் உள்ள ஊரில் பயிற்சி வரும் பொழுது, இந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணும் பொழுது போய் கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனையோ விஷயங்களுக்காக நாம் எவ்வளவோ நேரம் செலவு செய்கிறோம், ஆனால் அதனால் நமக்கு ஏதாவது பலன் இருக்குமா என்றால் அந்த நிமிடத்திற்கு மட்டும். அது ஒரு சிற்றின்பம், ஒரு பொழுதுபோக்கு விஷயமோ ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது அதற்கு நாம் செலவழிக்கப்படும் நேரங்கள், அதை ஒரு நாள் சேர்த்து வைத்து இது போன்ற பயிற்சியை செய்வதால் கிடைக்கும் மாற்றங்களை நாம் உணரலாம். பொருளாதார ரீதியாக என்றால் அது ஒரு பாயிண்ட் தான். நான் குருஜி அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கற்றுக்கொள்ள வரும் நோக்கத்தை அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் பொருளாதாரம் என்ற ஒரு விஷயத்தை கடைசி செல்வமாகத்தான் வைத்திருக்கிறேன். அது வந்து 16, அதாவது 16 செல்வத்திலையும் கடைசியாகத்தான் அதை வைத்திருக்கிறேன். அதற்கு முன்னால் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் கிடைக்க வேண்டும். இது அனைத்தும் கிடைத்தால் நான் சொன்ன அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்க எல்லாமே தேடி வந்து கொண்டே இருக்கும். முதலில் ஆரோக்கியம். ஒரு மனிதனாக இருந்தால், எவன் ஒருவன் ஆரோக்கியமான உடலுடன், நான் சொல்வதை எப்பொழுது என்னுடைய உடல் கேட்கிறதோ, 5 மணிக்கு எழுந்திரே அப்படின்னு என்னும் சொன்னால் என் உடல் எழுந்திருக்க வேண்டும். 3 மணிக்கு தூங்குவதற்கு படுக்கையில் படுத்தால் அதிகபட்சம் 5 நிமிடம், 5 நிமிடத்தில் தூங்கிவிட வேண்டும். நான் சொல்ல வேண்டும் என்னுடைய மனதிற்கு, தூங்கு அப்படின்னு சொன்னால் தூங்கணும். அதற்கு இந்த பயிற்சி மிகவும் முக்கியம். நான் வேலை செய்து கொண்டிருக்கும் இடத்தில் எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. நான் எனக்கு அளிக்கப்பட்ட அந்த வேலைகளை நான் திறன்பட செய்து முடித்தாக வேண்டும். அதற்கு என்ன தேவை? எனர்ஜி. நம்மளுடைய எனர்ஜி லெவல் காலையில் எந்திரிச்சு செய்யும் பயிற்சி ஒரு 24 மணி நேரத்திற்கு அந்த எனர்ஜி லெவல் அது அப்படியே மனசில் இருக்கும். நம் பார்க்கலாம் அதை. ஒரு 2-3 மண்டலம் முடித்த நண்பர்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். குறைந்தபட்சம் ஒரு 21 நாளிலாவது இந்த மாற்றத்தை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாமலே இருந்திருப்பீர்கள். 6 மணி நேரம் தூக்கம், 12 மணி நேரமோ 10 மணி நேரமோ வேலை, 1 மணி நேரம் 2 மணி நேரமோ பயணம், 1 மணி நேரம் பொழுதுபோக்கு, மற்ற விஷயங்கள், இது எத்தனை வேலைகளை நாம் செய்தாலும் அந்த ஆற்றல், அந்த பவர் நம்மிடம் அப்படியே இருப்பதை நீங்கள் உணரலாம். அதனால தான் குருஜி சொல்வது, தான் சார்ந்த துறையில் ஒருவன் முன்னேறி கொண்டே செல்வதற்கு உண்டான முக்கிய காரணம் அவன் செய்யக்கூடிய அன்றாட கிரியா பயிற்சி. எக்ஸசைஸ், அதாவது ஜிம்மில் போய் நீங்கள் மாங்க மாங்கன்னு வேலை செய்யலாம். ஒரு 40-45 வயசு வரை நம்மளால் எப்படி வேணுமானாலும் நம்ம உடலை மாற்றிக்கொள்ள முடியும். அது 6 பேக் வேணுமா, ஷோல்டர் வேணுமா, ஃபுல் ஜிம் பாடி வேணுமா, இதெல்லாம் 40 வயசு வரைக்கும் வைக்கலாம், ஈஸியாக வைக்கலாம். அந்த எனர்ஜி வேறு. 40 வயசுக்கு அப்புறம் இன்னமும் உடலை ஃபிட்டாக, இன்னும் அந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு 6 பேக் வேணும், ஷோல்டர்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மசில்ஸ்லாம் அப்படியே இருக்கணும்னா அது அவர்களுடைய ப்ரொஃபஷனல், அவர்கள் செய்யும் வேலைக்கு அது தேவை. அந்த கட்டுமானமான உடல், அந்த பாடி பில்டிங் அப்படிம்பாங்களா, அது அவர்களுடைய ப்ரொஃபஷனல், அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள். நமக்கு, நம்ம போய் அந்த மாதிரி ஷூட்டிங்கில் போய் ஒரு ஹீரோவாகவோ ஒரு வில்லனாகவோ நம்ம நடிக்க போகிறது நமக்கு அது தேவையில்லை. நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனது, நம்மளுடைய எண்ணம், ஆரோக்கியம், இதை ஃபிட்டாக வைத்திருப்பதற்கு இந்த கிரியா பயிற்சி போதுமானது. அதையும் மீறி உடலுக்கு நான் ஏதாவது ஒரு வேலையை கொடுக்க வேண்டும் என்றால் தாராளமாக ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. நடைப்பயிற்சி மிகவும் நன்று. நடைப்பயிற்சி ஒரு 1/2 மணி நேரம் செய்யும் பொழுது உடலில் இருக்கும் அந்த புத்துணர்ச்சி நாம் உணரலாம். அது கிரியாவுக்கும் உடற்பயிற்சி கொஞ்சம் கேப் போடுங்க. ஒன்று கிரியா செய்வதற்கு முன்னால் வாக்கிங் போயிட்டு வாங்க, இல்லை கிரியா செஞ்சு காலையில் கிரியா செய்தால் மாலையில் இந்த நடைப்பயிற்சியோ ஜாக்கிங்கோ போயிட்டு வாங்க, தவறு கிடையாது. ஆனால் என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கிரியா பயிற்சி ஒன்று போதுமானது. நான் பார்த்த நண்பர்கள், எனக்கு முன்னால் எனக்கு பின்பும் என்னுடனும் எடுத்த நண்பர்கள் எத்தனையோ பேரை பார்த்து கொண்டிருக்கிறோம், இன்னும் எனர்ஜெட்டிக் லெவல் தான், என்ன அப்படியே இருக்கும் உடம்பு.
போய் கூட்டணும் குறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 85 கிலோ இருந்தீங்கன்னா அந்த 85 கிலோ அப்படியே கண்டினியூ ஆகும். நீங்கள் உணரலாம், நீங்கள் சாப்பிடும் சாப்பாடு செரிமானமாகும், எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது, ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்து எந்த சாப்பாடு சாப்பிடணும், எதை ஒதுக்க வேண்டும், இது எல்லாமே உங்களுக்கு நாள்பட உங்களுடைய ஆற்றல் அதாவது நம்மளுடைய சிந்தனையிலேயே இது உதிரும். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் யாராவது சொல்லி தான் கேட்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் அன்றாட சாப்பிடும் உணவில் உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்று உங்களால் அட்டவணைப்படுத்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு ஞான அறிவை இந்த கிரியா பயிற்சி மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நான் உணர்ந்திருக்கிறேன், ஒரு இன்று ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்டால் அந்த நாள் முழுவதும் பருப்பை தொடுவதை நிறுத்திவிட வேண்டும். இல்லை சார், நான் இன்றைக்கு பருப்பு குழம்பு சாப்பிட்டு விட்டேன் என்று அன்று நாள் முழுவதும் மற்ற அதாவது கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்டமான ஒரு முட்டைக்கோசோ இல்லை என்றால் ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது. இதெல்லாமே வந்து ஒரு 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 சமநிலைப்படுத்துவது. ஏதாவது ஒரு பொருளை அதிகமாக உட்கொண்டால் அது உடலுக்கு தீங்கு. அது பாலாக இருந்தாலும் சரி, தேனாக இருந்தாலும் சரி, அமிர்தமாக இருந்தாலும் சரி, விஷமாக இருந்தாலும் சரி, அதுதான் லிமிட்டு. இது எனக்கு என் உடலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நாம் தான் உணர்ந்து கொண்டு நமக்கு என்ன தேவை என்பதை நாம் அதே அட்டவணை போட்டு நாம் அதை நமக்கு ஏற்றாற்போல் ஏற்ற அளவில் சாப்பிடுவதற்கு உண்டான அந்த அந்த எண்ணம் நமக்கு உதிர்க்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே நான் சொல்வதற்கு உண்டான காரணம் பயிற்சி செய்யும் முறை சரியாக செய்கிறோமா அதை உணருங்கள். உங்கள் மீது நீங்கள் செய்யும் பயிற்சியில் சந்தேகம் என்று ஒன்று இருந்தால் நிறுத்தாதீர்கள். தயவுசெய்து அடுத்த முறை எங்கு பயிற்சி வருகிறதோ அதை கற்றுக்கொள்ளுங்கள். போய் தாராளமாக போய் தீட்சை பெற்று ஒரு முறை நீங்கள் கற்றுக்கொண்ட பயிற்சி உங்களுக்குண்டான மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. அடுத்து ஈரோடு, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, மறுபடியும் ஈரோடு, அடுத்து கோவில்பட்டி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியில் வரும் நவம்பரில் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம் பண்ணுறதுக்கு. சிவகாசியில் வகுப்பு நடத்துவதற்குண்டான அந்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் கற்ற ஒரு விஷயம் இதை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது ஒன்றுதான் குறிக்கோள். அன்னதானம் மூலமாக அதை செய்து கொண்டிருக்கிறோம். முடிந்தவரை காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் உங்கள் மாவட்டத்தில், ஏன்னா நான் எப்பொழுதுமே இந்த காணொலியில் போடும் பொழுது முதலில் அந்த ஒரு 3 ஸ்லைடு அதுதான் 2 ஸ்லைடு 3 ஸ்லைடு நெக்ஸ்ட்டு பயிற்சி எங்கே வருது, அந்த கிளாஸ் எங்கே அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஷெட்யூல் அதில் போட்டிருப்போம். ஏனென்றால் மக்களுக்கு தெரிய வேண்டும். ஈவன் நம்ம வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறாங்க பார்க்கலன்னு தெரியாது, காமன் குரூப்லேயேவும் அடுத்த கிளாஸ் எப்போ எழுது சார் எந்த ஊரில் அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து கொண்டே தான் இருக்குது. இருந்தாலும் பதில் சொல்லிக்கொண்டே தான் இருப்போம். ஏனென்றால் கடைசி மனிதன் வரை இந்த கலையை எல்லோரும் கற்க வேண்டும். மகாதர் பாபாஜி கலியுகத்தில் மனிதர்களுக்காக கொடுத்து விட்டது, கொடுத்து கொண்டு அவரும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் சரியாகத்தான் செய்திருக்கிறோமா என்று 200 வருடங்களுக்கு முன்னால் வெறும் 5 நிமிடத்தில் ஒரு தீட்சையும் கொடுத்து கற்றுக் கொடுக்கப்பட்ட கலை தான் இது. இதற்கு உண்டான ப்ரூஃப் இருக்குது. லாகிரி மகாசாய் ஐயா ஒருவரை சும்மா சைக்கிளில் போகிறவனை கூப்பிட்டு கூட ஒரு 5 நிமிஷத்தில் தீட்சை கொடுத்து கிரியா சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். சிலருக்கு கனவில் அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. நாம் உடலை பக்குவப்படுத்தி நாம் செய்யக்கூடிய அந்த பயிற்சிக்கு உள் நம்மை எப்படி இழுத்துச் செல்வது என்பதை உணர்வதற்காகத்தான் காலை முதல் 4 மணி நேரத்தில் அந்த பயிற்சியை பற்றி தெளிவான விளக்கங்களை கொடுத்து அதன் பின்பு பயிற்சிக்குள் சென்று தீட்சை கொடுத்து சொல்லப்படுகிறது. கேள்வி பதிலுக்கு உண்டான நேரம் கண்டிப்பாக உண்டு. எத்தனை பேர் எத்தனை முறை கேள்விகள் கேட்டாலும் அது கண்டிப்பாக பதில் அளிக்கப்படும். ஆனால் அந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு பயிற்சியை மீண்டும் ஒரு முறை பங்கு கொண்டு தனக்கு ஏற்பட்ட அத்தனை சந்தேகங்களையும் தீர்த்துவிட்டு ஒரு பயிற்சியை மீண்டும் செய்து பாருங்கள். இன்னும் ஒரு புத்துணர்ச்சியை நாம் உணரலாம். அதற்கு சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் இயங்கிக் கொண்டே இருக்கிறேன் மீண்டும் எப்பொழுது வந்து பயிற்சியில் அமர்வது எல்லோருடவும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நான் ஒரு 5 முறை குருஜியிடம் நேரடியாக தீர்ச்சி பெற்று பயிற்சி எடுத்திருக்கிறேன். அடுத்து எப்பொழுது எடுக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆவலாக. எத்தனையோ நண்பர்கள் 15 முறை எடுத்திருக்கிறார்கள். அவர்களும் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் சொல்வது அதுதான், எத்தனை வகுப்பை கற்றுக்கொண்டாலும் புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது. அந்த குடுப்பனை எனக்கு இன்னும் இல்லை அப்படிங்கிற வருத்தம் எனக்கும் உண்டு. கூடிய விரைவில் அதற்கும் சந்தர்ப்பம் வரும். இந்த பதிவின் முக்கிய காரணம் இருக்கும் சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் சரியாகத்தான் செய்கிறீர்களா என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அந்த பயிற்சியை தெரிந்து கொண்டு
முழுவதுமாக திருத்திக் கொள்ளுங்கள் தவறாக இருந்திருந்தால். அதற்காகத்தான் இந்த பதிவு. காணொலியை முழுவதுமாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.